வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி. இன்றைக்கி யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட இயற்கை சின்னங்கள் ஒரு 6, உயிர்குல காப்பகங்கள் ஒரு 7, இந்த மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது புக்கில் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கிவன் என்ன லிமிட்டடாக கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுனெஸ்கோனால் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஐக்கிய நாடுகளோட கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டோட அமைப்பு தான் நம்ம யுனெஸ்கோன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இது இங்கிலீஷில் இதுதான் அதோட சிம்பிள் யுனெஸ்கோ. யுனெஸ்கோவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனைடட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இதான் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி யுனெஸ்கோன்னு சொல்கிறோம். தமிழில் ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாடு நிறுவனம்னு சொல்கிறோம். இது வந்து ஐக்கிய நாடுகள், அதாவது ஐநான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஐக்கிய நாடுகள் அவையோட முக்கியமான துணை நிறுவனங்களில் ஒன்று தான் இந்த யுனெஸ்கோன்றது. இது வந்து 1945 நவம்பர் 16 உருவானது இந்த நிறுவனம். இதோட உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது உறுப்பு நாடுகளிடையே என்ன பண்ணுதுன்னா கல்வி அறிவியல் பண்பாடு மற்றும் தொடர்பு துறை உள்ள ஒரு ஒத்துழைப்பை ஊக்குவித்து வருகிறது யுனெஸ்கோ. இதுதான் இதோட வேலை இருந்து வருகிறது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸில் உள்ள பாரிஸ். பாரிஸில் தான் இதோட தலைமையகம் யுனெஸ்கோவோட செயல்பட்டு வருகிறது. இது வந்து 193 உறுப்பு நாடுகளையும் 7 கலந்து கொள்ளும் உறுப்பினர்களையும் கொண்டது. இந்த யுனெஸ்கோவில் ஐநா வந்து மொத்தம் 193 உறுப்பு நாடுகள் இருக்குது. 7 கலந்து கொள்ளும் உறுப்பினர் நாடுகளையும் கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது முதன் முதல்ல இந்த யுனெஸ்கோவோட இயக்குனராக, அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் அது இந்த யுனெஸ்கோவோட இயக்குனராக இருந்தது யாருன்னு கேட்டோம்னா ஜூலியன் ஹாக்ஸ்லி அப்படின்றவர் தான். 1946 அப்போ தானே எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ அப்போ வந்து இதோட முதன் இயக்குனர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜூலியன் ஹாக்ஸ்லி. இப்போ ப்ரெசண்ட்டில் யார் இயக்குனராக இருந்து வரான்னு கேட்டால் இரினா பொக்கோவா. இவர் தான் வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் இதோட இயக்குனராக இருந்து வராரு. ஸோ இதை பற்றி பார்ப்போம். எழுத்து அறிவித்தல், அனைத்து உலக அறிவியல் நிகழ்ச்சிகள் நடத்துதல் மற்றும் ஊடகங்கள் அமைப்புகள் இவற்றோட சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கிறது, அந்தந்த பகுதியில் உள்ள பண்பாடு மற்றும் வரலாற்று திட்டங்களை உயர்த்துறது, உலக பண்பாடு மற்றும் இயற்கை மரபுரிமை இவற்றை பாதுகாக்க உலகளாவிய ஒத்துழைப்பு ஆகியவை தான் இதோட திட்டங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா எழுத்து அறிவிக்கிறது, அறிவியல் நிகழ்ச்சி நடத்துறது, ஊடகங்கள் அச்சமைப்புகள் ஆகியவற்றை சுதந்திரத்தெல்லாம் நம்ம பாதுகாக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதிகளில் வரலாறு மற்றும் பண்பாடு கலாச்சாரங்களை வந்து மிகைப்படுத்துறது, அதோட சிறப்பை வந்து உயர்த்தும் விதமாகவோ ஒரு அழிந்து வரும் ஒரு இயற்கை சின்னங்களோ ஒரு பறவைகளோ ஒரு காப்பகங்களோ அதுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்து அதை காப்பாற்றுறது, இது போன்ற வேலைகள் தான் இது வந்து செஞ்சு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமாதானத்தை ஏற்படுத்துதல், அதாவது ஒரு பாரம்பரிய சின்னத்தை வந்து அதோட உயர்த்தி காட்டுறது மூலமாக ஒரு பிரிவினரிடையோ அல்லது மதங்களிடையோ அல்லது நாடுகளிடையோ உள்ள சமாதானத்தை ஏற்படுத்துறன்னு சொல்கிறாங்க. வறுமை குறைத்தல், அதாவது இப்போ வந்து ஒரு கடைமட்டத்தில் இருக்கிற இப்போ ஒரு சேலம் மாம்பழம்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து அழிந்து வரும் ஒன்று அப்படிங்கும்போது அதோட உற்பத்தியில் வந்து சரியான ஒரு விளைச்சல் இல்லாமல் மிகுந்த கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது இப்போ யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அந்த மாம்பழம் அப்படின்னா அதோட வேல்யூ அதிகமாயிரும். ஸோ அதன் மூலமாக நம்ம வறுமையை குறைக்கிறோம் அதுதான் சொல்ல வராங்க. தொடர் முன்னேற்றத்தை மேம்படுத்துதல், அப்படி யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்து அது அழிந்து வர்றதுலேருந்து மீட்டெடுத்து அதற்கு ஒரு முன்னேற்ற பாதையை நம்ம வகுத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமான்னு கேட்டால் இல்லை, கல்வி அறிவியல் பண்பாடு செய்தி தொடர்பு ஆகியவற்றின் வாயிலாக உள் கலாச்சார உரையாடல்களை மேம்படுத்துதல், இவற்றின் மூலமாக அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம மேம்படுத்துகிறோம். இதெல்லாம் இந்த நிறுவனத்தோட நோக்கமாக இருந்து வருகிறதுன்னு சொல்கிறோம். அப்புறம் யுனெஸ்கோ தற்போது கல்வி அறிவியல் பண்பாடு மற்றும் அமைதியாக என்ன பண்ணா 22 பரிசுகள் வழங்கி கௌரவிக்கிறது. இந்த யுனெஸ்கோ வந்து இயர்லி வந்து கல்வி அறிவியல் பண்பாடு மற்றும் அமைதியின்னு தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக 22 பரிசுகள் வந்து வழங்கி வருகிறது. யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட இந்திய பாரம்பரிய சின்னங்களில் தற்போது நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயற்கை சின்னங்கள் மற்றும் கலாச்சார சின்னங்கள் ஒரு சிலவற்றை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் தான் நம்ம இப்போ காண போகிறோம். அதாவது இயற்கை சின்னங்களும் கலாச்சார சின்னங்கள் வாயிலாக அதிகப்படியான ஒரு 14-15 கூட கொடுத்துருக்காங்க நம்ம யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்கு. பட் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேணாம், புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபைனலி யுனெஸ்கோ என்னென்னு பார்த்துட்டோம். யுனெஸ்கோங்கிறது ஒரு அழிந்து வரும் ஒரு பொருளையோ ஒரு கலாச்சாரமோ ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு விஷயத்தையோ அதோட சிறப்பை உயர்த்தும் விதமாகவோ அதை மேம்படுத்தி காட்டும் விதமாகவோ அதற்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது என்றால் அதோட தரம் உயர்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக வறுமை குறைகிறது, அழிந்து வரதுலேருந்து நம்ம அதை மீட்டெடுக்கிறோம். இதுக்காண்டி தான் யுனெஸ்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டு சில விஷயத்துக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட வாயிலாக இயற்கை சின்னங்கள் இந்தியாவில் 6 இருக்குது. யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்த இயற்கை சின்னங்கள்னு பார்த்தோன்னா 6 இருக்குது. அதாவது தேசிய பூங்காக்கள் வாயிலாக என்னென்னு பார்த்துட்டோம்னா காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா
அசாமில் இருக்குது. 1985 வந்து இதற்கு வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது, காசிரங்கா தேசிய பூங்கா. அடுத்து பார்த்தோம்னா கியோ லாடியோ, அதாவது தேசிய பூங்கா, அதாவது கேவலா தேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. பரத்பூர் பறவைகள் சரணாலயம்னு இதை சொல்லலாம். இது எங்கே இருக்கேன்னா ராஜஸ்தானில் இருக்குது. இதற்கும் 1985 வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது பார்த்தோம்னா மனாஸ் வன உயிரின சரணாலயம், இதுவும் எங்கேருந்து பார்த்தோம்னா அசாமில் தான் இருக்குது. 1985 இதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. நான்காவது பார்த்தோம்னா நந்தா தேவி மலர் பள்ளத்தாக்கு மற்றும் தேசிய பூங்கா, இதற்கு வந்து 1988 வந்து நம்ம அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா உத்தரகாண்ட், அந்த மாநிலத்தில் இருக்குது. ஐந்தாவது வந்து சுந்தரவன தேசிய பூங்கா, கொல்கத்தாவில் இருக்குது. 1989 இதற்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலை தான் அழிந்து வரும் ஒன்று. கேரளாவில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2012. ஸோ இந்த 6 இயற்கை சின்னங்களுக்கு வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா உயிர்கோள பெட்டகங்கள், அதாவது பாரம்பரிய உயிர்கோள பெட்டகங்கள் எத்தனை கேட்டோம்னா நம்ம இந்தியாவில் 7 இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா நீலகிரிக்கு கொடுத்துருக்காங்க, அது 2000 வருடத்தில் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த நீலகிரி. அடுத்து நந்தா தேவி, அது தேசிய பூங்கா, 2004 உத்தரகாண்டில் கொடுத்து, அதாவது உயிர்கோள பெட்டகம் சார்ந்து நந்தா தேவிக்கு எப்போ கொடுக்குறாங்க 2004 கொடுக்குறாங்க. அதில் எப்போ கொடுக்குறாங்க, இயற்கை சின்னங்கள் வாயிலாக 1988 கொடுக்கப்பட்டு விட்டது. ஸோ நந்தா தேவி 2004 உயிர்கோள பெட்டகங்களில் உத்தரகாண்டில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நோகிரேக் உயிர்கோள காப்பகம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2009 கொடுக்கப்படுறாங்க. எங்கே இருக்குன்னு கேட்டால் மேகாலயாவில் இருக்குது. நான்காவது ஒன்று வந்து சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம், 2001 வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது. ஸோ ஐந்தாவது ஒன்று பார்த்தோம்னா மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், 2001 யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே கேட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம். ஸோ ஆறாவது ஒன்று சிமிலிபால் உயிர்கோள காப்பகம், 2009 இதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுறாங்க ஒடிசாவில். இதெல்லாம் உயிர்கோள காப்பகங்கள். ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பச்மரி உயிர்கோள காப்பகம், 2009 மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள பச்மரி உயிர்கோள காப்பகம், இதற்கும் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 6 இயற்கை சின்னமும் 7 உயிர்கோள காப்பகமும் கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோ அங்கீகாரம். ஸோ வெறுமனையாக பார்க்கக்கூடாதுனு சொல்லி யுனெஸ்கோனா என்னென்னு நம்ம ரொம்ப பேசிக் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அது அதிகப்படியாமல் தேவையில்லாத ஒன்று தான் ஐநா புக்கில் வந்து யுனெஸ்கோ பற்றி, ஐநாவை பற்றி கொடுத்துருக்காங்க அது 8th புக்கில், அது நம்ம வந்து அடுத்த லெசன்ஸில் பார்ப்போம். ஸோ யுனெஸ்கோனா என்னென்னு பார்த்துட்டோம், என்ன 6 இயற்கை சின்னங்கள் எந்த இயரில் கொடுத்தாங்க, எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி உயிர்கோள கோப்பகங்களும் 7 பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோதான் இப்போதைக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பில் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல லெசனோடு பார்ப்போம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி, இன்ஸ்டா ஐடி ஆல்சோ அண்ட் டெலிகிராம் ஐடி ஆல்சோ டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். நன்றி, வணக்கம்.